ஹேய் ஆயிஷாவோட புது வீட்டுக்கு நம்ம இப்போ தான் வரோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கவே அழகாக இருக்குல்ல வீடு வாங்க பிள்ளையில உள்ள அஞ்சலி சாரதி இப்போ வரும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்குது கரெக்டாக வர்றியா வாங்க வாங்க வந்து உட்காருங்க அடையா சாரதி அந்த சோபாவில் உட்கார் வாமா அஞ்சலி வா ஆயிஷா பக்கத்தில் சோபாவில் உட்காரு ஓடியா வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்னமோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக பண்ணணுமா ஸ்கூலில் சொல்லியிருக்கால சரி வந்து உட்காருங்க வாங்க ஆமாம் ஆண்டி நாலு நாலு பேராக குரூப் பிரிச்சு விட்டுருக்காங்க நாங்கள்லாம் சேர்ந்து தான் செய்யணும் ஆனால் மட்டும் வந்துட்டானா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் பண்ணலாம் ஹே ஆயிஷா இங்க பாத்தியா எங்கள் அப்பா அந்த டேப் வாங்கி கொடுத்துருந்தாரு இந்த டேப்பில் பாருங்கள் கலர் கலராக டிசைன் டிசைனாக நிறைய கலர்ஸ் இருந்துச்சு சூப்பராக இருந்தது பார்க்கவே உனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாரு குட்டி குட்டியாக எவ்வளோ கலர்ஸில் டேப் இருக்குன்னு நம்ம இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுவோம்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்குலாம் இந்த டேப் யூஸ் பண்ணி சைடில் ஒட்டிக்கலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதே மாதிரி இன்னொரு போர்டு கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது குட்டி போர்டு எல்லாமே நம்ம தனியாக அப்புறமா ஏதாவது ஒரு சிம்பிளான பெயிண்டிங் பண்ணுவோம். இப்போ நம்ம குரூப்பா சேர்ந்து இந்த பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானும் வந்துட்டேன். வாங்க வாங்க பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் நிறைய நிறைய உட்காருங்க. வாங்க. ஆமா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் சரி சரி ஓகே இப்போ நம்ம நாலு பேரும் சேர்ந்து பெயிண்டிங் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ நம்ம எந்த மாதிரி பண்ணுறது கலர் ஃபுல்லவரை பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஐடியாவும் இல்லையே இப்போ எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம் ஐயோ ஆயிஷா ஏதாவது ஐடியா சொல்கிறீ சும்மாவே உட்காந்துட்ருக்க நம்ம நாலு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோ ஹே எனக்கு கூட எந்த ஐடியாவும் இல்லை நாலு பெயிண்டிங் பண்ண என்ன தெரியல நம்ம பேசாம அம்மா கிட்ட கேட்டு பெயிண்டிங் ஐடியாவா என்ன ஐடியா சொல்றது உங்களுக்கு அதுவும் கலர்ஃபுல்லா செஞ்சுட்டு வர சொல்லிருக்காங்க நாலு பேரும் சேர்ந்து கலர்ஃபுல்லா என்ன செய்யலாம் ஒரு நல்ல ஐடியா இருக்கு அந்த மாதிரி கலர் இருக்கு சூப்பரா அந்த மாதிரி செய்வோமா திட்டினா என்ன சரி உனக்கு என்னவா தெரியும் நீ என்னவா பெயிண்ட் பண்ணுவா நீ என்னவா பெயிண்டா பண்ணிருக்க இது வரைக்கும் முன்னாடிலாம் எல்லாம் இப்ப சொல்றா பெயிண்ட் அடிக்கிறேன் அடியா ஆயிஷா அந்த ஊட்டுக்கே வரும்போது இந்த மாதிரி பெயிண்ட் வேணாம் இப்போ லைன் நீ சொன்னா நான் தான் அப்படி கலர் கலரா ஆடிங்கன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு ஒரு பெயிண்ட் அடிக்க தெரியாதுன்னு சொல்றியோ உடனே விட நான் அந்த காலத்துல பன்னெண்டாவது படிச்சிருக்கிறேன் அந்த காலத்து பன்னெண்டாவது பத்தி உனக்கு என்னடி தெரியும் உங்களை விட சூப்பர் சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவேன் ஏ ஆயிஷா நீ சும்மா ஆண்டி எப்படி தான் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஏ அவங்க பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏ இரு இரு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆண்ட்டி நீங்கள் பண்ணுங்கள் ஆண்ட்டி நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அதே மாதிரி கற்றுக்குறோம் ஆண்ட்டி நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு போதும் தான் சரிமா நீ பண்ணுமா தெரியாம சொல்லிட்டேமா சரி நீ பண்ணு நீ எப்படியா பண்றன்னு பாப்போம் அப்படி ஒரு தடவை கூட இந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட் பண்ணி சொல்ல சரி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிப்போமா முதல்ல பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சா முதல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பெரிய கோலையில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு எந்த மாதிரி தெரியுமா பண்ண போகிறேன் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அது பக்கத்து பக்கத்தில் பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு சொல்லி பெருசு பெருசு ரவுண்டெல்லாம் போட்டு அதுக்குள்ளே நம்ம கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு விட்ருவோம் அப்படி அடித்தோம்னா கலர் கலர் பெயிண்டிங் மாதிரி ஆயிரும் சரியா ஈஸியாகவும் இருக்கும் ஏதாவது வீட்டில் கிடக்கும்ல பொருள் அது மாதிரி ஏதாவது பொருள் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக அப்படி போட்டு விட்ருங்க சரியா மேலே கீழே அங்கிட்டு இங்கிட்டுன்னு அதில் இதுலையும் படுற மாதிரி போட்டு அப்படி அப்படின்ட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஸ்கேல் வச்சுருப்பியல இப்போ தான் புதுசு புதுசாக தினசு தினசாக ஸ்கேல்லாம் விற்கிதே அந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து அதில் ரவுண்டை போட்டு அதை நீங்கள் எத்த தண்ணி போர்டு எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் அங்கங்கே ரவுண்டை போட்டு விட்ருங்க முதல் கலரே மங்கள கிரமாக மஞ்சள் ஆரம்பித்த மாதிரி மஞ்சள் கலரை எடுத்து பார்ப்போம் அதில் அடிப்போம் சரியா என்னடா பெயிண்டே இல்லை அடி ஆயிஷா பெயிண்டே சுத்தமாக இல்லை இந்த பெயிண்ட் டப்பாலாம் எதுக்கட்டி வச்சிருக்கிறா இரு என்ன ஒரு டப்பா எடுக்கிறேன் ஒரே பெயிண்ட் டப்பா இல்லாததெல்லாம் சும்மா சோக்காண்டி தூக்கி வச்சிரு வச்சிருப்பாப்பால மஞ்சள் கலர் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு சில வட்டத்தில் மட்டும் ரவுண்டு கலரை போடுவோம் ஃபுல்லாக ஒரு சில ரவுண்டில் மஞ்சள் கலரை போட்டு அடிச்சு விடுவோம் போடாதீங்க அங்கங்கே ஒரு நாலஞ்சு இடத்துல மஞ்சள் கலர் இருக்கணும் மரம் நாலஞ்சு இடத்துல வேற பச்சை கலரோ ஊதா கலரோ ஏதோ ஒரு கலர் இந்த மாதிரி கலரை மாத்தி 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 அடிக்கணும் சரியா இது முதல்ல மஞ்சள் கலர் ரொம்ப அங்கங்கே அடிக்கிறேன் அடுத்த கலரை யாராவது அடிக்கணும் சாரதி ஆடுறா ஓகே ஆண்டி நான் அடிக்கிறேன் எனக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு ஆண்டி பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்கும் போலையே சரி சரி ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆண்டி நானும் ஒரு சில நாலு இடத்துல அடிக்கிறேன் ஓகேவா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாறு இடத்துல மட்டும் இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறேன் ஓகே ஆண்டி ஃபுல் ரவுண்டு எங்கேயுமே தெரியல பாருங்களேன் நம்ம அங்கங்கே கலர்ஸ் இந்த மாதிரி அடிக்கிறனால பாதி பாதி கலர்ஸ் தான் தெரியுது ஆண்ட்டி அடுத்தது ரெட் கலர் அடிச்சிடவா சரி ஓகே ஆண்ட்டி இந்த சைடில் ரெட் கலர் ஃபுல்லாக அடிச்சு விட்றேன் நெக்ஸ்ட்டு வேறு கலர் வந்து நம்ம ஆயிஷா அடிக்க சொல்லிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு பழகம் சரி கூட அப்ப நான் ப்ளூ கலர் அடிக்கிறேன் ப்ளூ கலர் மிச்ச இருக்கிற இடத்துல எல்லாம் அங்கங்க அடிச்சு விட்டுறேன் டேய் அடிக்குது வலைவா கரெக்ட்டா அடிக்கணும் போலயா அடிச்சாச்சு சரி புள்ளியோட இப்ப அடிச்சிட்டீங்களா அடுத்து இந்த மாதிரி மார்க்கர் இல்லாட்டா கருப்பு கலர் பெயிண்ட் எடுத்து அந்த ரவுண்ட் நம்ம போட்டோம்ல அதுக்கு மேலயே இந்த மாதிரி வரையி விட்டுருங்க அப்பதான் ரவுண்ட் தனியா தெரியும் அப்ப தனித்துவமா தெரியும் போது பார்க்க அழகா இருக்கும் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ சிம்பிளா சீக்கிரமாக வேலையை முடிச்சு விட்டோண்டு கலர் கலராக இருக்கணும் எல்லாம் அந்த மாதிரி கலர் கலர் பபுள்ஸ் மாதிரி இருக்குதா நல்லா பபுள்ஸ் கலர் மாதிரி இருக்கும் நாளைக்கு போய் ஸ்கூலில் காட்டுங்க யார் பெயிண்டிங் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம் ஆமா நீங்க ஒரு குரூப் இன்னொரு குரூப் இருக்குமா ஆமாம் ஆண்டி இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆண்டி இந்த பெயிண்டிங்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஆனால் யூனிக்காகவும் இருக்கு ஆண்டி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் நம்ம இதில் மொத்தமே எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாங்கள் மொத்தம் எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ஆண்டி நாங்கள் இதை நாளைக்கு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறோம் நான் இன்னொரு போர்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தேன்ல அந்த போர்டில் ஏதாவது நான் சிம்பிளாக பண்ண போகிறேன் ஆண்டி நீங்கள் ஆனால் சூப்பராக பண்ணிட்டீங்க தெரியுமா சிம்பிளாக எந்த மாதிரி பண்ணலாம் இடையே சாரதி சிம்பிளாக பண்ண போறியாக்கே அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்து உன் கையை வச்சு ரெண்டு ஹார்ட் மாதிரி போட்டுவிடா இங்கிட்ட ஒரு கூடை அங்கிட்டு ஒரு கூட போட்டால் அது ஹார்ட் மாதிரி வரும் இது நாலஞ்சு கூடை போட்டால் ஒரு பூ மாதிரி வந்துட போகுது நீ சிம்பிளாக தானே பண்ண சொன்னால் அதனால் இப்படி ரெண்டு கூட மட்டும் போட்டு அது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கலர் பெயிண்ட் எடுத்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அடிச்சு விட்ரு சரியா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சுட்டு அது பக்கத்து பக்கத்தில் இலலாம் இருக்கிற மாதிரி வர அப்படிதான் நல்லா வரைகிறிய சாரதி சுராகப்பிள்ளை கேட்டுக்கிட்டு வரைகிறான் நல்ல பையனாக இருக்கிறான் எல்லாப்பிலும் நல்ல பிள்ளைகள் தான் உங்கள் குரூப்பில் சேர்ந்திருக்க எல்லா புரையும் நல்ல பிள்ளைகள் தான் அதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு இருந்தது டேப்பு அதை எடுத்து இப்படி சைடில் ஒட்டி விட்டு அப்படி ஒட்டினா அது ஏழை முடிஞ்சிடும் சூப்பராக ஆயிரும் இந்த டேப்பு பெயிண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறமா கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க அஞ்சு வேற அன்றைக்கி அவ்வளோ கிராஃப்ட் பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கிராஃப்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை இதுக்கப்புறம் வாமா நிறைய நம்ம வீட்டில் உட்காந்து கிராஃப்ட்டில் நிறைய பண்ணுவோம் சரியா சரி நாளைக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுங்க எப்படி இருக்குன்னு பாப்பேன் என்ன சொல்கிறான்னு சொல்லி நாளைக்கு வந்து சொல்லுங்கள் சரியா பிள்ளைகளா